வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரி பிரசாத். ஏகதா கவன் ஆஃப் கேயோஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வரப்போகுது, அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி சீரிஸோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டெக்னிக்கலாக ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணபடி பார்த்தா இந்த வருஷத்தோட எண்டிலேயே அந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்படி இல்லைனா 2024 ஸ்டார்டிங்கில் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்க நிலைமையில் இந்த கவன் ஆஃப் கேயோஸ் சீரிஸ் இந்த வருஷத்தோட எண்டிலேயோ இல்லை அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் சீக்ரெட் இன்வேஷன், லோக்கி சீசன் 2 இது ரெண்டு மட்டும்தான் மோஸ்ட்டாக ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து அயன் ஹார்ட் அண்ட் எக்கோ அப்படின்னு என்ன ரெண்டு சீரிஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியதே பாக்கி இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு சீரீஸை அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச கவுன் ஆஃப் கேயோஸை அடுத்த வருஷத்தோட எண்டுக்கு இல்லைன்னா 2025 தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் சீரீஸோட இனிஷியல் ஷூட்டிங் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால இந்த சீரீஸ் பற்றின சில டீட்டெயில்ஸ் மட்டும் அப்பப்போ கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதுபடி இந்த சீரீஸில் வில்லனாக வர போகிறது யாருங்கிற சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் இன்னைக்கு இருக்கு. அண்ட் இந்த சீரீஸில் வில்லனாக வர போகிறீங்க, ஜஸ்ட் இந்த சீரீஸ்க்கு மட்டும் வில்லனாக வர போகிறது இல்லையா, அதே மாதிரி இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் அந்த வில்லன் கேரக்டர் அப்பியர் ஆக போகிறாங்களாம். அண்ட் அது இல்லாமல் அந்த வில்லன் கேரக்டருக்கும் ஸ்கார்லெட் விச்சுக்கும் இடையில ஒரு முக்கியமான சண்டையே எம்சியூவில் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வில்லன் கேரக்டர் யார், நம்ம ஸ்கார்லெட் விச்சுக்கும் அவங்களுக்கும் எப்படி சண்டை நடக்க போகுது, அதெல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏகதா கவன் ஆஃப் கேயோஸ் சீரீஸில் நிறையா ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க. அதுக்காக நிறைய ஆக்ட்ரஸஸை ஆல்ரெடி கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான கேஸ்டிங் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஆபரி பிளஸாவோட கேஸ்டிங் தான். ஸோ அவங்களோட கேரக்டர் தான் இந்த சீரீஸ்க்கு முக்கியமான வில்லனாக இருக்க போகிறாங்களாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபரி பிளஸா இந்த கவன் ஆஃப் கேயோஸ் சீரீஸில் என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் அவங்க தான் இந்த சீரீஸோட முக்கியமான வில்லனாக இருக்க போகிறாங்க. அண்ட் அவங்க இந்த சீரீஸில் மட்டும் அப்பியர் ஆகிறத தாண்டி எம்சியூக்கில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அப்பியர் ஆக போகிறாங்களாம். மார்வல் கவன் ஆஃப் கேயோஸ் சீரீஸ்க்காக ஆபரி பிளஸாவை கேஸ்ட் பண்ணுறப்பவே ஜஸ்ட் அந்த ஒரு சீரீஸ்க்கான டீலை மட்டும் சைன் பண்ணாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அப்பியர் ஆகிறதுக்கான டீலில் ஆபரி பிளஸா கூட சைன் பண்ணியிருக்காங்களாம். அதனால் தொடர்ந்து இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் இவங்களோட வில்லன் கேரக்டர் அப்பியர் ஆக போகிறதா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் அப்பியர் ஆகிற அளவுக்கு இவங்களோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் அப்படி தான் மார்வல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏன்னா மார்வல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலினாலும் மூணு இன்சைடர்ஸ், ஒன்று கிடையாது மூணு இன்சைடர்ஸ் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. மூணு பேருமே ஆபரி பிளஸாவோட வில்லன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்க போகிறதா தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான கேரக்டருங்கிறத தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராகவும் இருக்க போகிறாங்களாம். ஈவன் நம்ம ஸ்கார்லெட் விச்சை விட இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு மூணு இன்சைடர்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் டாக்டர் ஸ்டேஞ்ச் 2 படத்தில் பார்த்துருப்பீங்க, ஸ்கார்லெட் விச்சே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. பட் அவங்கள விட ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இவங்களோட ஆபரி பிளஸோட வில்லன் கேரக்டர் இருக்க போகிறாங்களாம். அண்ட் இவங்க நம்ம ஸ்கார்லெட் விச்சை மீட் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம் எம்சியூவில் நடக்க தான் போகுதாம். பட் என்ன கவன் ஆஃப் கேயோ சீரீஸில் நடக்காது, வேற ஒரு ப்ராஜெக்டில் ஆபரி பிளஸோட வில்லன் கேரக்டரும் நம்ம ஸ்கார்லெட் விச்சும் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னங்கிறது இப்போ கிளியராக தெரியல, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கார்லெட் விச்சுக்கான சோலோ படமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கார்லெட் விச்சை விட ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக அந்த கேரக்டர் ஸ்கார்லெட் விச்சோட ஒண்டி குண்டி மோதிற விஷயத்தை ஒரு சீரீஸாக காமிக்கிறத விட ஸ்கார்லெட் விச்சுக்கான ஒரு சோலோ படமாக கொடுத்தா பர்ஃபெக்டாக செட் ஆகும்ல. அந்த ஒரு ரீசனை வச்சுட்டு ஸ்கார்லெட் விச்சுக்கான சோலோ படத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இப்போவே ஒரு ரூமர் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பட் மார்வல் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எதுக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்திலேயே வாங் ஸ்கார்லெட் விச்சோட ப்ராஃபசி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். She can rewrite reality as she chooses, and it's prophesized to either rule or annihilate the cosmos. ஸோ ஒன்னா ஸ்கார்லெட் விச் இந்த யூனிவர்ஸை அழிக்கணும் இல்லைனா இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் இவங்களோட ப்ராஃபஸிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. வெல் அதை தாண்டி நம்ம ஸ்கார்லெட் விச் சம்மந்தப்பட்ட இன்னொரு ப்ராஃபஸியும் ஆக்சுவலாக இருக்கான். அந்த ப்ராஃபஸி டார்க் ஹோல் புக்கில் கூட கிடையாதான். அண்ட் அந்த ப்ராஃபஸிக்கும் இந்த ஆபரி பிளஸாவோட வில்லன் கேரக்டருக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஃபஸி பற்றின விஷயங்களை ஸ்கார்லெட் விச்சோட சோலோ படத்தில் தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. பட் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவாங்களாம். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்லெட் விச்சோட சோலோ படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக செட் ஆகுங்கிற மாதிரியும் இருக்குது. பார்ப்போம், ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஸ்கார்லெட் விச் பற்றின ப்ராஃபஸியை டீட்டெயிலாக பேச தான் போகிறாங்க. இந்த ஆபரி பிளஸாவோட வில்லன் கேரக்டரும் அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண தான் போகிறாங்க. அண்ட் இவங்களோட வில்லன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர், பவர்ஃபுல்லான கேரக்டர்லாம் சொன்னீங்களே ப்ரோ, அதெல்லாம் ஓகே. பட் இவங்க எந்த வில்லன் கேரக்டரை ப்ளே பண்ண போகிறாங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லியே நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். வெல் அங்கே தான் பிரச்சனையே. இத்தனை டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண இன்சைடர்ஸுக்கு அவங்க என்ன
கேரக்டர் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியலையா? மார்வல் அதை ரொம்ப பெரிய சீக்ரெட்டாக இப்போதைக்கு வச்சுருக்காங்களாம். பட் போயிட்டுருக்க ரூமர் அப்படின்னு பார்த்தா ப்ராபப்ளி மார்கன் லீஃபே அப்படிங்கிற ஒரு விச் கேரக்டர் அபரி பிளேஸாக பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்கன் லீஃபேங்கிற ஒரு விச் கேரக்டர் மார்வல் காமிக் புக்லேயும் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு காமிக் புக்கில் டார்க் ஹோல் புக்கோட பயங்கரமான லிங்கே இருக்குது. அண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லான விச்சும் தான். பட் இருந்தாலும் காமிக் புக்கில் நம்ம வாண்டாவை விட ஸ்கார்லெட் விச் விடலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் இல்லை. அந்த ஒரு ரீசனாலேயே மார்கன் லீஃபே கேரக்டர் தான் இவங்க பிளே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் இப்போ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவது ஆப்ஷனில் சில பேர் இப்போதைக்கு இவங்க மெஃபிஸ்டோவாக பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் மெஃபிஸ்டோ. காமிக் புக்கில் நீங்கள் நிறையா இடத்துல மெஃபிஸ்டோவை மேல் வெர்ஷனாக தான் பார்த்துருப்பீங்க. பட் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுறது மார்வலுக்கு அவ்வளோ ஒன்றும் புதுசு இல்லையே. அதனால் ப்ராபப்ளி மார்வல் ஜெண்டர் ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணலாம், இவங்க ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் மெஃபிஸ்டோவாக அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கேயுமே இப்போ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெஃபிஸ்டோ காமிக் புக்கில் அந்தளவுக்கு ஸ்கார்லெட் விச்சோட ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்லாம் கிடையாது. மெஃபிஸ்டோவை அவரோட ரெல்ம் அவரோட டைமென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆக ஆரம்பிச்சிருவார். நிறைய இடங்களில் டாக்டர் ஸ்டேஞ்சே ஈஸியாக மெஃபிஸ்டோவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. பட் டாக்டர் ஸ்டேஞ்சா எப்படி நம்ம ஸ்கார்லெட் விச் எம்சியூவில் கதற விட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால் ஸ்கார்லெட் விச்சை விட மெஃபிஸ்டோ ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பட் அவரோட ஆரிஜினில் சில டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து மார்வல் மெஃபிஸ்டோவையே எம்சியூக்குள்ளே பவர்ஃபுல்லாக காமிக்கலாம், ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் மெஃபிஸ்டோவை கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் அங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மார்வல் சாச்சா பேரன் கோஹன் அப்படிங்கிற ஒரு ஆக்டரை மெஃபிஸ்டோவாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சில ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு சில முக்கியமான வெப்சைட்ஸே அதெல்லாத்த பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இவர் மெஃபிஸ்டோவாக அயன்ஹார்ட் சீரீஸில் அப்பியர் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் இது எல்லாத்தையுமே தாண்டி மெஃபிஸ்டோக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் அதை ஹாலோவீன் ஸ்பெஷலாக மார்வல் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனை அப்படியே அயன்ஹார்ட் சீரீஸோட சேர்ந்து மொத்தமாக ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இத்தனை அப்டேட்ஸ் இந்த பக்கம் சாச்சா பேரன் ஹோகன் தான் மெஃபிஸ்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறனால இந்த பக்கம் அபரி பிளஸாவோட கேரக்டர் மெஃபிஸ்டோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. அப்போ ஆக மொத்தம் எத்தனை ரூமர்ஸை வச்சு பார்த்தாலுமே அபரி பிளஸாவோட வில்லன் கேரக்டர் யாருங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. பட் கொஞ்சம் முக்கியமான வில்லன் கேரக்டராக ஸ்கார்லெட் விச்சை விட பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கேரக்டராக மட்டும் இருக்க போகிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. பட் எக்ஸாக்டாக அவங்க என்ன மாதிரியான வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஈவன் மார்வல் காமிக் புக்கில் இருக்க ஒரு கேரக்டர் கொண்டு வரதுக்கு பதிலாக எம்சியூக்குன்னு ஒரிஜினலாக ஒரு கேரக்டர் உருவாக்கினாலும் உருவாக்கலாம். ஸோ நம்ம காமிக் புக்கில் பார்க்காத ஒரு புது கேரக்டராகவே அபரி பிளஸாவோட கேரக்டரை மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக காமிக்கலாம். நம்ம ஸ்கார்லெட் விச்சோட சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அண்ட் அப்படியே ஒரு சண்டை வர பட்சத்தில் நம்ம ஸ்கார்லெட் விச்சுக்குன்னு ஒரு சோலோ படம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான லீடப் இந்த கவுன் ஆஃப் கேயோ சீரீஸ்லேயே கொடுத்தாலும் கொடுக்கலாம். சீரீஸோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸில் திடீர்னு ஸ்கார்லெட் விச் உயிரோட வர மாதிரி காமிச்சு அவங்களுக்கும் இந்த வில்லன் கேரக்டருக்கும் தொடர்பு இருக்க மாதிரி ஒரு சின்ன லீடப்பை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கார்லெட் விச் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கனால அவங்க டேரெக்டாக கேங் மாதிரியான கேரக்டரோட தான் அடுத்து பயங்கரமாக சண்டை போட போகிறாங்கன்னு நினச்சோம். பட் அவங்களுக்காகவே இப்போ ஒரு மிகப்பெரிய வில்லன் அதுவும் ஸ்கார்லெட் விச்சை விட பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கேரக்டரை மார்வல் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. கேங்குக்கு முன்னாடியே அவங்க இப்போ அந்த வில்லனோட சண்டை போட்டாகணும். பார்ப்போம் அதெல்லாத்தையும் எப்படி மார்வல் காமிக்க போகிறாங்கன்னு. அண்ட் கவுன் ஆஃப் கேயோ சீரீஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட். ஆல்ரெடி வாண்டா விஷன் சீரீஸ்லேயே ஆகதா கிட்ட ஒரு ரேபிட் பெட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது கூட சீனியர் ஸ்கிராச்சி அப்படிங்கிற ஒரு பேர் ஆகதா கொடுத்துருப்பாங்க. அது டெக்னிக்கலாக ஜஸ்ட் சாதாரண பெட் கிடையாது, ஒரு டீமன் கேரக்டர் தான். அதுலேயும் வாண்டா விஷன் சீரீஸ்லேயே அது டீமனாக மாறுற மாதிரியும் அதோட மோனிகா ராம்போ அண்ட் வாண்டாவோட ரெண்டு பசங்க இவங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸை வைக்கிறதா தான் இருந்தாங்களாம். பட் வேற ஒரு சில ரீசன்காக அந்த சீக்வன்ஸை அதுக்கப்புறம் சீரீஸ்லேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அங்கே டெலீட் பண்ணியிருந்தாலும் இந்த கவுன் ஆஃப் கேயோ சீரீஸில் அந்த சீனியர் ஸ்கிராச்சி அந்த பிட் அனிமல் ஒரு டீமனாக மாறி சண்டை போடுற மாதிரியும் ஒரு சில சீக்வன்சஸ் இருக்க தான் போகுதாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு மூணு இன்சைடர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அவங்க சொல்லியிருக்கபடியே சில சீக்வன்சஸ்லாம் கவுன் ஆஃப் கேயோ சீரீஸில் நடக்குதா இல்லையான்னு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மெயினாக கவுன் ஆஃப் கேயோ சீரீஸில் அடுத்து ஸ்கார்லெட் விச்சுக்கான மிகப்பெரிய ஒரு லீடப்பை ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லீடப்புக்காக நீங்கள் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கார்லெட் விச்சோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களோட ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.